வெல்கம் வெல்கம் டு ஆல் தி வேண்டர் வீலர்ஸ் அவுட் தேர். ஹோப் யூ அண்ட் யர் டூ வீல்ஸ் ஆர் டூயிங் கிரேட். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ நம்ம கூர்கில் இருக்கோம். இந்த மழை ஷுருவாகிடுத்தோட செகண்ட் எபிசோடு. அண்ட் மழை தான் வரல, அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ரிசில் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே கூர்கில் அந்த இடம் பேர் திருச்செனுக்கு பேர் போட்டோம், அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். மடிக்கேரிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் இந்த ஸ்டே இங்கே பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி காட்டுற பாருங்கள். நாங்கள் வந்த ரூட் இப்போ நாங்கள் போய் திரும்பி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே அழகாக ஒரு சின்ன பாண்ட்லாம் வேறு இருக்குது, புரியுதா? அண்டு நம்மளோட பைக்ஸ் கீழே இங்கே இருக்குது. ஓ, ப்ராப்பரான பார்க்கிங் தான். அண்ட் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து மலாலி ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ தான் தூங்கி எழுந்தோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. இது கூர்க் ஸ்பெஷல் ரொட்டி அண்டு மஷ்ரூம் கறி அண்ட் சம் பனானாஸ். சாப்பிட வாங்கண்ணா. ஸோ இது நேத்தே நான் காட்டணும்னு நினச்சேன். அந்த இது வந்து என்னோடய ஒராசோ பூட்ஸ். ஆல்மோஸ்ட் இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது, 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த சோல் ரைட் நவ். என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு. அது பெருசாக அவ்வளோ யூஸும் பண்ணதில்லை. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 rides யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு லோக்கலில் ட்ரையல்ஸ் போகும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல் ஆஃப் அசடன் நான் கிளம்பும்போது கூட நல்லா இருந்துச்சு. அதனால் மிடில் ஆஃப் த ரைடில் ஆல் ஆஃப் அசடன் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ப்ராப்ளம்னே தெரியல. அப்புறம் நான் யூடியூப்லையும் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் இதே மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒராசோட ரைடிங் பூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்யூஷன் என்னென்னா சோல் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இதே கண்டிஷனில் வச்சுனால ரைட் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே தண்ணி சீப்பின் ஆகுது. நல்லா பாம்பெலாம் வெட்டாகுது பார்த்தேன் நான். அண்டு ஸோ செப்பல்ஸ் தான் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அதை பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிட்டு தான் அதை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜிப்ஸிக்கிட்ட நின்று ஒரு பயங்கர ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம இப்போ மலாலி ஃபால்ஸுக்கு கிளம்புறோம். ஓகே சார், நைட் வரோம். ஸோ இவர் தான் அந்த இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர். நல்ல நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, நல்லா கேர் பண்ணுறாரு. ஸோ அவரே வந்து எங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவர் நிறைய லொக்கேஷன் சொல்லியிருக்காரு, எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த லேக் பாருங்கள், செம்மையாக இருக்குது. லேக்ன்ற பாரு, பாண்டு. தெரியாது. ஸோ இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மலாலி ஃபால்ஸ்க்கு. இது அப்படியே பேக்கில் போனால் மடிக்கேரி, நம்ம இந்த சைடு போகிறோம் அப்படியே. ஆஹா, செம்ம கூலிங்காக இருக்கு.
ஸோ இன்ஸ்டா 360யும் ஃப்ரண்ட்டில் மாட்டியாச்சு. 360 ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படி பைக்கில் போகும்போது. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி இன்ஸ்டா 360 ஃப்ரண்ட்டில் மாட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஷார்ட் எடுக்கணுட்டு. அண்ட் 3, 2, 1 கோ. இந்த காஃபி எஸ்டேட் இருந்துச்சு. அந்த அங்கே நோட்ஸ் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு காஃபி எஸ்டேட்னு சொல்கிறது கூட அந்த பெப்பர் பிளான்டேஷன் நினைக்கிறேன். அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஆர் பேக் ஆன் அவர் ட்ராக். மேபி இன்றைக்கி ட்ரெயில்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மடிக்கேரி தான் போய் பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது எல்லாமே ரொம்ப கமர்ஷியல் பிளேஸாக இருக்குது. ஸோ ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். இன்றைக்கி இன்றைக்கி வேறு சண்டே, சாமா கூட்டம் கண்டிப்பாக அங்கெல்லாம் போனோம். அந்த அப்பே ஃபால்ஸு அது இதெல்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போய் பார்த்தா கூட்டமாக இருக்கும்ன்றது. அந்த மலாலி கொஞ்சம் இன்டீரியர்னு சொன்னாங்க அந்த ஹோம் ஸ்டேயில் இருக்கவங்க. ஸோ அதான் மலாலிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு 1.5 hour இங்கேருந்து போகணும். அதான் போயிட்டுருக்கோம். Look at this landscape, bro. Arangi Tree Park and Elephant Camp, Kushal Nagar Range. இதுக்கு போலாமா? ரிசர்வாயர்லாம் இருக்குது. சும்மா பார்த்தேன். இது இது போல இதெல்லாம் வேணாம். இதுக்கெல்லாம் வேண்டாம்ல. ரிசர்வாயர் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். போயிருக்கீங்களா? இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா? அருமையான ரிவர் கிராசிங் வருது மேப்ல காட்டுது. எஸ் எஸ் ஐ கேன் சீ தட் ப்ரோ. அடி ஓலி. ஓ, கன்னடால தெரியல ப்ரோ எனக்கு. சக்கத்தே சக்கத்தே ப்ரோ. ஹூஹூ. வாவ். ஸோ அந்த ரிசர்வாயர்லேருந்து வருது அப்படி தண்ணி. அப்படி ரூட்லாம் செம்ம சீனாக இருக்கு. இருக்க மாடுங்களுக்குலாம் இந்த மாதிரி கழுத்தில் கட்டை கட்டி விட்டுருக்காங்க, ஏன்னு தெரியல. நேற்று நைட் நாங்கள் வந்த ரூட் இது தாங்க. திக் ஃபாரஸ்ட்னு சொன்னால. ஸோ திஸ் இஸ் த ரூட். சம்மதிக்கலாம் வச்சு போனது. இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண்டில் தான் வந்து நம்ம ஒரு பைசன் ஸ்பாட் பண்ணோம்.
அங்கங்கே எலஃபண்ட் கிராசிங் ஜோன்னு போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே எலஃபண்ட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? பயங்கரமாக இருக்குல்ல, வண்டி உள்ளே இருக்க முடியுமான்னு பார்க்குறேன் நான். மேலத்து போவேன். வண்டி உள்ள கொண்டு போலாமா? பைக் போலாமா? இங்க இறக்கலாம். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு கிரீன் கிராஸ் லேண்டில் பைக் எடுத்துன்னு போகணும் அப்படின்ட்டு. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 31 மினிட்ஸ். வாவ், மவுண்டன்ஸ். எங்கப்பா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு? மேப்பை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 இருக்குது ரோடு. எங்கே பார்த்தாலும் எஸ்பிட் தான், ஃபுல்லாக எஸ்பிட் தான். ஓட வர ஆரம்பிக்கிறாங்க, தெரியுது இன்னும் கொஞ்சத்தில் ஃபால்ஸ் வந்துடும். கெட்டிங் மான்சூன் வைப்ஸ் ப்ரோ. இப்போ தான் சைடில் தண்ணி ஓடுறதுலாம் இதுங்கெல்லாம் ஓடும். ஆக்சுவலாக மழை பெஞ்சா எல்லாம் அழகாக தண்ணி கொட்டும். But it's not happening. At least on the side la the fox kotradha paathu namma santosha pottukalam. Okay, chinna deviation mari vandom, thirumbi poittu or 1 km deviation vandom. So inge indha location samaya irukku, adha adey or photo shoot pannala nu paatha inge vaarunga pa thanni meen kutti are meen thavala kutti mari idu. Super bro. ஆடாடாடா, இந்த மாதிரி பிரிட்ஜுகள்லாம் பார்த்தாலே நிறுத்தின்னு தோணுது. என்னம்மா இருக்குது பாருங்கள், தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. வாவ், லுக் அட் தட் மிஸ்ட். மவுண்டைன்ஸை பாருங்கள் ப்ரோ. இத்தனை நாள் ஆச்சு பார்த்து, எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு இந்த மவுண்டைன்ஸ் மட்டும் போரே அடிக்காது ப்ரோ. ஐ எம் எ மவுண்டைன் பர்சன். பீச்சஸும் பிடிக்கும், பட் ஸ்டில் ஐ ப்ரிஃபர் மவுண்டைன்ஸ் ப்ரோ. செம சீனாக இருக்குது ப்ரோ. ஸோ வி கேம் ஆல் த வே ஃப்ரம் தேர். அந்த ட்ரக்கை பார்த்தேன் நான் அங்கே வரும்போது. அங்கே பாருங்க ப்ரோ அந்த மிஸ்ட்டு, சக்கத்தை ப்ரோ சக்கத்தை. எங்க ராஜன் அண்ணன் காணும். வேற மாதிரி ப்ரோ. ஆ, வண்டியா? ஃபர்ஸ்ட் கியர் ஏற்றலாம்ல. கான்ஸ்டன்ட் அப்படியே ஏற்றணும். ஓகே, ஸோ இங்கே வண்டியெலாம் பார்க் பண்ணிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது போல. இங்கேருந்து வண்டியை விட்டு போயிடலாம் நம்ம. ஆ,
மறுபடியும் தப்பு ப்ரோ, இது ஏதோ ட்ரெக்கிங், 8 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போய் ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கான். வாட்டர் ஃபால்ஸ் தாண்டா தேடி வந்தேன் நான். உங்ககிட்ட இன்டர்நெட்டும் இல்லை, இங்கே ஒருத்தர்கிட்ட ஹாட்ஸ்பாட் கடன் வாங்கி மேப் மட்டும் போட்டுக்கினேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போயிடலாம் அப்படியே. ஸோ ஒன்ஸ் ரூட் போட்டால் கொஞ்சம் காட்டும் அப்படியே, அது அதை வச்சு போயிடலாம் அப்படியே. பட் ஓகே, வந்ததுக்கு ஒரு தரமான வியூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மலை ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா போனதுக்கு ஒரு 4 வியூ பாயிண்ட் தேர்ச்சி. அடுத்து வாங்க மலாலி ஃபால்ஸை போய் பார்க்கலாம். ஃபைனலி வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் தான், 1 கிலோமீட்டர். டூ வீலர் 20. இது இல்லை, இது இல்லை, அது அந்த வண்டி, அது இல்லை அந்த வண்டி. ஆ, 40. ஃபைனலி மலாலி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து ஒரு 900 ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஃபால்ஸ் சூப்பராக தெரியுது. அதில் கீழே போகிற மிஷினை கேன்சல் பண்ணிட்டோம். மழை ஷுருவாகித்தோ. நவ் வி கால் இட், திஸ் இஸ் அ ப்ராப்பர் மான்சூன் ரைட் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது, செம்ம மழை. எப்படி சொல்கிறது, விட்டு விட்டு வருது, பட் அதுதான் நல்லா இருக்குது. நான் ரெயின் கோட் எடுக்கிறப்பெல்லாம் மழை போயுது. ரெயின்கோட் போடாதப்பெல்லாம் மழை வருது, ரெயின்கோட் எடுத்து போடுறதே மழை விட்டுருது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இங்கே எனக்கு இன்டர்நெட் சுத்தமாக இல்லை. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், யாரா ஒருத்தர்கிட்ட கேட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அப்படியே வந்துட்டு ரூட் மட்டும் போட்டுன்னு வந்துடுறோம் அப்படியே. ஸோ இப்போ அப்படி தான் இன்னொரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் கோதை பத்ரா அப்படின்ற ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த ஒரு 2 மினிட்ஸ் தான் அப்புறம் மழை வந்தது. டோட்டலாக கிளைமேட்டே மாற்றிச்சு பாருங்களேன், வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே காலையிலேருந்து புலம்பினே இருந்தேன், மழை வரலையே மழை வரலையே அப்படின்ட்டு. ட்ரெயின் வந்துடுத்து, மழையை சிறுவாகிடுத்து. அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஒரு 48 மினிட்ஸ். ஸோ வந்த வழி தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வரும்போது ட்ரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் மழை பெஞ்சு கும்னு இருக்குது. ஆடாடாடாடாடா, இப்போ நான் ரெயின் கோட்டை கழட்டி வைக்கலான்னு தோணுது. ரெயின் கோட்டை கழட்டி வச்சா மழை வந்துடும். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ப்ரோ. ஏன்னா காலிலேருந்து 3 மணி அப்படி தான் ஆச்சு. ரெயின் கோட்டை கரெக்டாக மழை வருது, ரெயின் கோட்டை போடுறோம், திரும்பி மழை போயிடுது உடனே, லைக் இன்ஸ்டன்ட். நம்ம சேனலில் கன்னியாகுமரி போன வீடியோஸ் இருக்கும். அந்த கன்னியாகுமரி போகும்போது நான் மான்சூன் ரைட்னு சொல்லி தான் நம்ம கிரண் இருக்கார்ல அவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஒரு சொட்டு மழை கூட வரல, ரொம்ப ஃபீல் பண்ணார். மான்சூன் ரைடு மான்சூன் ரைடுனு சொன்னியடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் 2 மான்சூன் ரைடு பண்ணிட்டேன், ஆனால் 2த்துக்கும் அவர் வரவே இல்லை. இந்த மான்சூன் ரைடும் அப்படி ஆகிடுமோன்னு நினச்சேன், பட் ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு ப்ரோ. இந்த ரூட்டை பாருங்க ப்ரோ, யூ மாதிரி இது இறங்கி அப்படியே மேலே இது வார்த்த ரோட். செகண்ட் கீழே தான் ஏற்றணும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் இருக்குது, 3 கிலோமீட்டர்ஸ். ஆ,
வியூ பாயிண்ட். ஓகே, இது கொட்டபெட்டான்றது ஒரு வியூ பாயிண்ட் தானே. அ க்யூட் லிட்டில் ஸ்ட்ரீம், சின்னதாக ஒரு ஓட போகிறோம், சூப்பராக இருக்குது. Little bit of off-road. ஒரு புஷ் கொடுக்கலாமா? வண்டிங்க வருது. ராஜண்ணம் பாவம். அங்க பாருங்க ப்ரோ, அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இவ்வளோ நல்லா தெரிஞ்சு இப்போ ஃபாகல் ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. ஓஹோ, செம ப்ரோ. கொஞ்ச நேரம் தான், எல்லாம் ஃபாக் ஆகிடுச்சு. It's like magic. It's like a dreamland, bro. My himi. இந்த ஆங்கிளில் பார்க்க செம்மையாக இருக்குது ப்ரோ. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ், ரொம்ப சின்னதாக தெரியுது. கோப்ரோவில் இவ்வளோ தான் தெரியும். அண்டு ஃபுல் மிஸ்ட் கவர்டு, அடிபுலி. சாரி, சக்கத்தே. பாறை கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், உஷாராக இருக்கணும். ஓ, கொட்டப்பட்டானு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஸ்பாட் இங்கே பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக ஃபாக் வந்து ஃபால்ஸை கவர் பண்ணிடுச்சு. கொன்னார் இதை பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இங்கே நிறுத்திருக்கேன். ராஜன் அவர் சரியான போஸ்ட்ல இருந்து வைவாய் நிறுகிறாரு. பீஸ் ப்ரோ. Yes, full fog. சரி, நான் வண்டியை அழகாக போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். செம்ம மழை வந்துச்சு, கேமரா எடுத்து உள்ளே வச்சாச்சு. அண்டு கொட்டபெட்டை வந்தாச்சு. மீன்வெயில் நம்ம ராஜன் ஒரு சின்ன ஃபால் ஆகிட்டாப்பில், ஃபால் இன் த சென்ஸ் வந்து அப்படியே நிறுத்தி வண்டி அழகாக கீழே வச்சுட்டாரு. ஸோ பெருசாக வந்து வண்டிக்கு எதுவும் அடி இல்லை, அண்ணனுக்கும் எந்த அடியும் இல்லை. அண்டு இங்கே இருக்க வியூவை பாருங்க ப்ரோ, சக்கத்து. மேலே போகிறவனுங்க செமையாக வைப் பண்ணுறானுங்க. அந்த பாறையே வந்து அப்படியே ஃபாகில் கவர் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ கோரப்பட்டா, சாரி கொட்டபெட்டா மேலே போகிறோம். எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியாக வரலங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. மேலே ஒரு சில பாய்ஸ் போயிட்டு வைப் ஆகிட்டு இருக்காங்க. கேட் க்ளோஸ் இருக்குது, ஷார்ட்கட்டில் போகலாம். ஸ்லைட் ட்ரெக், அதையும் அதை கூப்பிட்டு வைக்கணும். ட்ரெக்கிங்கும் பண்ணிடுவோம், கூறுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ண மாதிரி.
ஆ வேண்டர் வீலர்ஸ் சப்ஸ்கிரைப் டு வேண்டர் வீலர்ஸ் சப்ஸ்கிரைப் டு டாஷ் டாஷ் குரூப்ல இவனை மாதிரி ஒருத்தர் இருக்கான்டா டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற ஸோ இந்த இந்த பாய்ஸ் தான் வந்து நம்ம அண்ணன் வண்டி விழுந்தப்ப ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டு வந்தானுங்க. நான் போகிறதுக்குள்ள அவங்களே தூக்கி அழகாடே மேலே கூட்டு வந்துட்டாங்க அண்ணனை. ஸோ இன்னையோட எக்ஸ்ப்ளரேஷன் முடிஞ்சுது, இதான் லாஸ்ட்டு. அண்ட் இதோட நாங்கள் ரூமுக்கு போகிறோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நாங்கள் சிக்மங்களூர் போகிறோம். அதை ஒன்று அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.